ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் 1.10 தான் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் எல்லா வகையான ஆப்ரேஷன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பிட்மாஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ பிட்மாஸ்ன்னு எழுதிக்கோங்க. பிட்மாஸ், ஓகே. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராக்கெட், அடுத்தது இண்டீசஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது டிவிஷன், அதுக்கடுத்து இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், அதுக்கடுத்து இருக்கிறது அடிஷன். ஏ அப்படிங்கிறது அடிஷன், எஸ் அப்படிங்கிறது வந்து சப்ராக்ஷன். ஸோ லாஸ்ட்டாக தான் நம்ம சப்ராக்ஷன் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் நம்மளோட ஆர்டர் படி எது ஃபஸ்ட்டு வரப்போகுது? ப்ராக்கெட் இல்லை, இண்டீசஸ் இல்லை. ஸோ டிவிஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். எஸ் டிவிஷன் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 24 + 2 இன்டூ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ண. ஸோ 2 டேபிளில் எப்போ 8 வரும்னா 4 - -1. ஸோ மிச்சம் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ அடுத்து வந்து டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ் இருக்குது. ஸோ அடுத்து அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு இந்த ஆப்ரேஷனோட இந்த ரெண்டு நம்பர்ஸையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கிறோம். ப்ளஸ் போட்டாச்சு. 2 - 4 = 8 - 1. இப்போ அடுத்து வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷனும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து அடிஷன் சால்வ் பண்ணோம். ஸோ 24 + 8 வந்து 32 - 1 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இது ஒன்று தான் இருக்கு இல்லையா? ஸோ 32 - 1 = 31 இஸ் அவர் ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.